25 ஆண்டுகளாக மின்சாரம், குடிநீர் இல்லாமல் ஒரு குடும்பம் தவிக்கிறது. தமிழக அரசு கவனிக்குமா? தஞ்சாவூர் மாவட்டம் மேலவெளி ஊராட்சியில் 25 ஆண்டு காலமாக மின்சாரம் மற்றும் குடிநீர் வசதி இல்லாமல் அகதிகளை போன்று ஒரு குடும்பம் வாழ்ந்து வருகின்றனர். பல ஆண்டுகளாக போராடியும் பலன் அளிக்காததால் மின்சாரம் மற்றும் குடிநீர் வசதியை உடனே நிறைவேற்றி தர வேண்டும் என தமிழக அரசிற்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக குடும்பத்தோடு அனைவரும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கண்ணீர் மல்க அக்குடும்பத்தினர் அறிவித்த சம்பவம் காண்போரை கண்கலங்க வைத்தது. தஞ்சாவூர் மாவட்டம் மேலவெளி ஊராட்சியில் ஜெபமாலைபுரம் புது தெருவை சேர்ந்தவர் பொய்யாமணி கூலி வேலை செய்து குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவருடைய தாய் வேம்பு, மனைவி அன்பரசி, மகன்கள் அபிஷேக், அழகேஸ்வரன், அனிஸ், குமார், சாமுண்டீஸ்வரன், மகள்கள் மனிஷா, லோகேஸ்வரி ஆகியோர் 9 பேரும் பொய்யாமணி வீட்டில் குடும்பத்தோடு வசித்து வருகின்றனர். தமிழக மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தில் மாநில பொது செயலாளராக பொய்யாமணி பொறுப்பில் உள்ளார். இவர் நிருபர்களிடம் பேசியதாவது, ஜெபமாலைபுரம் புது தெருவில் அரசு தந்த நத்தம் புறம்போக்கு நிலத்தை 25 மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். என்னை தவிர மற்ற அனைத்து குடும்பத்திற்கும் மின்சார வசதி இருக்கிறது. எனக்கு வீட்டில் மின்சாரம் இல்லாமல் எனது பிள்ளைகள் படிக்க முடியாமல் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார். அவரது மனைவி அன்பரசி பேசுகையில், எங்களுக்கு குடிநீர் இணைப்பும் இல்லை, மின்சார வசதியும் இல்லாமல் தினந்தோறும் குடிநீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் அலைந்து தண்ணீர் எடுத்து வர வேண்டும். அதே போன்று மின்சாரம் இல்லாமல் இரவு நேரங்களில் கொசுக்கடியிலும் விஷப்பூச்சிகள் கடியிலும் வாழ்ந்து வருகின்றோம். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாகவும், இது குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மின்சாரத்துறைக்கு பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என அவர்கள் வேதனையோடு தெரிவித்தனர். எனவே தமிழக அரசு இதில் தலையிட்டு குடிநீர் மற்றும் மின்சார வசதி கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும். இல்லாபட்சத்தில் குடும்பத்தோடு அனைவரும் தற்கொலை செய்து கொள்ள போவதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். இது பார்ப்போர்களை திகைக்க வைத்தது. என் பேர் பொய்யாமொழி. தமிழக மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தில் மாநில பொதுச் செயலாளராக நான் குறைய ஜாமலாபுரத்தில் வந்து ஒரு 20-27 வருஷம் ஆச்சு. நான் அந்த ஊருக்கு வந்து இருபத்தி ஏழு வருஷத்தில் நான் வாடகை வீட்டில் இருந்தேன். என்னால் பொருளாதாரம் இல்லாதனால நான் வந்து ஒரு புறம்பு அரசு புறம்போக்கில் நான் குடியிருக்கேன். கிட்டத்தட்ட 27 வருஷமாக இருக்கேன் அந்த இடத்துல. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டு ஐடி எல்லாமே எனக்கு இந்த இடத்துல இருப்பு சான்றிலேருந்து எல்லாமே இருக்குது. எல்லா விதத்துக்கும் புறம்போக்கு இடத்துக்கு எல்லாத்துக்குமே இப்போ இது நத்தம்புறம்புக்கு அத்தனைக்கும் வந்து கரண்டு, தண்ணி வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. என் குடும்பத்துக்கு ஒண்டியும் கொடுக்கல. எனக்கு 6 குழந்தைங்க, 6 குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு நான் வந்து இருட்டில் தான் இருக்கோம். எனக்கு கரண்டு பில்லு, கரண்டு இல்லை, தண்ணி இல்லை, படிப்பு பிள்ளைங்களுக்கு படிப்பு இருக்குது, எந்த வசதியும் இல்லை. அதனால் நானும் எத்தனையோ முறை கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். RI, தாசில்தார், VO எல்லாத்துட்டையும் கேட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன். எந்த இதுவும் மனு கொடுத்துருக்கோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்கள் எங்களோட ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டையும் எத்தனையோ முக நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கலை. ஐயா எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு ஐயா எங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு வாழ்வாதார பிரச்சனையில் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. கரண்ட் இல்லாமல் ரொம்ப எங்கள் பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா எங்கள் வீட்டில் பாம்பு வந்து இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாம்பு வந்து பக்கத்தில் எங்கள் கோழி, ஆடு, மாடு எல்லாத்தையும் குத்தி செத்துருக்கு. இன்னும் எங்களை தான் எதுவுமே செய்யலை. நாங்கள் வந்து அரசுக்கு வந்து எத்தனையோ முறை நாங்கள் வந்து எங்களோட இதை சொல்லியிருக்கோம், கோரிக்கையை, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எங்களுக்கு பார்த்து ஏதோ எங்கள் குழந்தைங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனையாக எங்களுக்கு கரண்ட் இல்லை, தண்ணி வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு சீட்டு குச்சிவரி சீட்டே போட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் நாங்களும் எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியாமல் நாங்களும் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அரசு ஐயா அவர்களுக்கு எங்களுக்கு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். என் பெயர் அன்பரசி. மேலவெளி கிராமத்தில் வசித்து வருகிறோம். நாங்கள் 30 வருஷம், 27 வருஷமாக அந்த கிராமத்தில் வசிக்கிறோம். வசித்து இருந்தும் எங்களுக்கு வந்து குச்சி ரசீது எதுவுமே போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே உள்ளக்கு புறம்போக்கு எல்லாத்துக்குமே கரண்டு இருக்குது, தண்ணி வசதி எல்லா வசதியுமே கொடுத்துருக்கு. பக்கத்தில் உள்ள வீட்டு அனைத்து வீட்டுகளுக்கும் தண்ணி வசதி, மின் வசதி எல்லாமே இருக்குது. எங்கள் ஒரு வீட்டுக்கு ஒண்டியும் இல்லை. நான் 6 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, பிள்ளைங்க படிக்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்குதுங்க. பாம்பு, பள்ளி,
மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கூரை வீட்டில் இருந்துகிட்டு எங்க குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் விவோ ஆர்ஐ அவர்களுக்கும் யாருமே எங்களுக்கு வந்து எந்த நடவடிக்கையுமே செய்யலை. நாங்கள் பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா. முதலமைச்சர் ஐயா அவர்கள் எங்க குடும்பத்திற்கு பார்த்து எங்களுக்கு கரண்ட் கொடுக்குமாறு, தண்ணி வசதி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. மிக்க நன்றி.